அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு பிஜே தினேஷ் விலாக் என்ற என்னுடைய யூடியூப் தளம் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இன்றைய இந்த காணொலியானது மிக முக்கியமான ஒரு காணொலியாக அமைப்பெறப் போகின்றது. குறிப்பாக நிறைய பேருடைய கேள்வியாக அமைப்பெற்றிருப்பது சரிகமபாவிலிசம் சீசன் 3 அந்த இறுதி போட்டியாளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 4 போட்டியாளர்கள் கடந்த வாரம் வரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வகையில் வந்து ரஷிதா, கிர்மிதா, சஞ்சனா மற்றும் ருத்ரேஷ் ஆகியோர் தான் வந்து அந்த 4 போட்டியாளர்கள். இப்பொழுது 5வது போட்டியாளர் யார் என்ற கேள்விதான் அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. இது 5 போட்டியாளர் கிடையாது, 6 போட்டியாளர் என்பதாக நேற்று தினம் நான் காணொலியில் வந்து குறிப்பிட்டிருந்தேன். அந்த காணொலியுடைய லிங்கை வந்து நீங்கள் கீழே பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த 5வது 6வது போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான கேள்விக்கான பதிலை சொல்றதுக்கு முன்பாக இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து இந்த ஓட் மூலமாக தெரிவிக்கப்படுவதாக அந்த விடயம் வந்து இருந்தது. ஆனால் கூட சென்னையில் ஏற்பட்ட அந்த மிக்ஜாம் புயல் மற்றும் அதிகமான வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த ஐடியா மாற்றப்பட்டு நாங்கள் வந்து ஜட்ஜஸை வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க 5வது மற்றும் 6வது போட்டியாளர்களை. எனவே இதன் மூலமாக வந்து எதிர்வரும் 17ஆம் தேதி சரிகமபாவிலிசம் சீசன் 3 அந்த இறுதிப் போட்டியில் வந்து 6 போட்டியாளர்கள் வந்து பாடவிருக்கிறார்கள். ஒவ்வொரு போட்டியாளரும் 2 பாடல்கள் வீதம் பாடுவதன் மூலமாக கிட்டத்தட்ட 12 பாடல்கள் அன்றைய தினம் வந்து இடம்பெறும். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அதே வேளையில் வந்து ரசிகர்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் வந்து அந்த இறுதிப் போட்டியில் வந்து யார் வின்னர் அப்படின்றத தெரிவிக்க போகிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு கேள்விங்கெல்லாம் அசானிக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி தான் எல்லோரும் வந்து கேட்குறீங்க. உண்மையாகவே அசானி குறித்து நான் சொல்ல தயாராக இருக்கின்றேன். போட்டியை தவிர இன்னும் மிகப்பெரிய ஒரு விருதை வந்து சரிகமபா மேடை வந்து அசானிக்கு வழங்கியிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற மாதிரி உலகம் சுற்றும் சிறுமி அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கி மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுத்து கௌரவித்திருக்கிறாங்க. அந்த பரிசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் பல நாடுகளுக்கு இலவசமாக சென்று வர்றதுக்கான அத்தனை வகையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து அவர்களுக்கு விசா மற்றும் டிக்கெட் போன்ற பல்வேறு விடயங்களை வழங்கினது மட்டும் இல்லாமல் கௌரவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றியடைவதற்கு மிக முக்கியமான காரணமே நீதான் என்பதாக வந்து எனவே வந்து இந்த விஷயத்தை கூட வந்து சரிகமபா மேடையில் அவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. எது எப்படியோ இலங்கையிலிருந்து சென்ற 2 சிறுமிகள் சாதனை படைத்தது மட்டும் இல்லாமல் எங்களை மிகவும் கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இறுதிப் போட்டியில் வந்து 6 பேர் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக ஏற்கனவே வந்து 4 பேர் தெரிவிக்கப்பட்டாங்க. இந்த வாரம் வந்து அதாவது இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் வந்து 2 பேர் வந்து தெரிவிக்கப்படுகிறார்கள். அந்த மேக வந்து அசானியை பற்றி சொல்லுமாக இருந்தால், அசானி வந்து ஏற்கனவே வந்து பல இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து கௌரவிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் பாராட்டவும் பட்டிருக்கிறார். சிறந்த ஒரு பாடகியாக வளம் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து மியூசிக் எதுவுமே கற்காம வந்து இந்த அளவுக்கு வந்ததே மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்றதாக நிறைய பேர் வந்து பாராட்டி விட்டார்கள். உலக ரசிகர்கள் அனைவருமே வந்து ஏற்றுக்கொண்டார்கள், இந்த பிள்ளை வந்து நல்லா பாடுது, சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாக அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வளர்ச்சி வந்து அசானி அடைந்திருக்கிறத எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கில்மிஷா யாழ்ப்பாணங்களுடைய கோயில் வந்து இறுதிப் போட்டிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சந்தோஷம் காணப்படுகின்றது. இலங்கையைச் சேர்ந்த வந்து ஒரு சிறுமி இருக்கிறாளே அப்படின்ற ஒரு மன திருப்தி சந்தோஷம் வந்து காணப்படுகிறது. ஆனால் குடும்ப விருதுகள் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பார்த்தோமா இருந்தால் இனி இல்லை என்ற அளவுக்கு வந்து அசானி வந்து பாராட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய ஊருக்கும் பல்வேறு உதவிகள் புரிவதாக வந்து நிறைய பேர் வந்து வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்பதாக வந்து தெரியாது. அந்த 2 பேருமே வந்து ஆண்கள், அதாவது ஒன்று கனிஷ்டர் மற்றும் நிஷாந்த் கவி ஆகியோர் தான் 5வது 6வது போட்டியாளர்களை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் 3 ஆண்கள் வந்து இந்த இறுதிப் போட்டியில் இதில் வரும் 17ஆம் தேதி வந்து போட்டி போடவிருக்கின்றார்கள். எனவே வந்து இப்போது திரும்பவும் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து புரியுது, அசானுக்கு என்ன நடந்தது அப்படின்றது கேட்குறீங்க. ஆனால் இதில் வரும் 17ஆம் தேதி நம்பரை உள்ள அந்த இறுதிச் சுற்றுக்கு அசானி வந்து தெரிவிக்கப்படவில்லை அப்படின்ற விஷயத்த நானும் உங்களை போன்ற கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனாலும் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு போனதே மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் வந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக 8000 பேர் வந்து சென்னையிலிருந்து மாத்திர வந்து போட்டி போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நல்ல திறமையான பாடலோடு தகுதியோடு இருக்கக்கூடிய குழந்தைகள். அதில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஏஆர் ரகுமானுடைய ஒரு சொந்தக்கார ஒரு பையனும் கூட அந்த நிகழ்ச்சியில் வந்து பாடியிருக்கிறார். எனவே அவராலேயே வந்து முடியலன்னு சொன்னாங்க. எந்த விதமான இசை பின்புலமும் இல்லை, எந்த விதமான இசை அறிவும் கிடையாது, ஒரு கேள்வி ஞானத்தின் மூலமாக பாடி இந்த அளவுக்கு சென்றது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். எனவே இந்த சாதனையை வந்து நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இலங்கை சிறுமி வந்து கில்மிஷா இருக்கிறார். எனவே அதை நாங்கள் வந்து மனதில் இருத்தி கொண்டு சந்தோஷமாக எதிர் வரும் 17ஆம் தேதி அந்த போட்டியை வந்து கண்டுகளிக்கிறாங்க மனநிலையை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். எனவே இதில் வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த இறுதிப் போட்டியில் அசானி இறுதிப் போட்டியாளர் கிடையாது அப்படிங்கிறத நான் அடித்து ஆணித்தரமாக வந்து கூறுகிறேன். இப்போ போய் நான் போட்டிருக்கிறேன் அந்த காணொலியுடைய தும்னையில வந்து பாருங்க, வந்து அதுல யார் யார் போட்டியாளர்கள் அப்படின்றத நான் வந்து அழகாக வெளிச்சம் போட்டு வந்து காட்டியிருக்கிறேன். இது ஒரு 17ஆம் தேதி கில்மிஷாவினுடைய அந்த வெற்றி குறித்து நாங்கள் சிந்திப்போம். மற்ற போட்டியாளர்களும் திறமையானவர்கள் தான். ஆனால் கூட நாடு என்று யோசிக்கும் பொழுது எங்களுடைய சிறுமிக்கு நாங்கள் வந்து வாழ்த்து சொல்றதும் அது மட்டும் இல்லாமல் வந்து அவருடைய வெற்றி எதிர்பார்க்கறதும் எல்லோரும் தவிர்க்க முடியாது.
மற்ற போட்டியாளர்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அவர்கள் வந்து பங்கு பெறுவதற்கான ஏனைய பல்வேறு தொலைக்காட்சிகள் இந்தியாவில் வந்து காணப்படுகின்றன. ஏன்னா அவற்றில் வந்து அவர்கள் போட்டி போடலாம், பங்கு பெறலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இப்படியான போட்டிகள் வந்து அரிதாகத்தான் இலங்கை நாட்டில் வந்து நடைபெறுகிறது. அதிலும் இலங்கையிலிருந்து சென்று இந்தியாவில் சாதிக்கிறது அப்படின்னு சாதாரண விஷயம் வந்து கிடையாது. அவ்வளவு பேரும் அதீதமான திறமையானவர்கள், இசை முறைப்படி பயின்றவர்கள், நிறைய உடைகளை தெரிந்தவர்கள், அதனால் நிறைய நல்ல ஆசிரியர்கள் கூட இந்தியாவில் வந்து காணப்படுகின்றார்கள். எனவே அவர்கள்ட்ட படித்த பிள்ளைகள் இவ்வளவு தூரம் போகும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்டை சென்று அவர்களையும் விட விஞ்சி சென்றது வந்து சந்தோஷமான விஷயம் தான். எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டோம். இருவரும் 17ஆம் தேதி அந்த இறுதி போட்டிக்கு முன்பாக இன்னும் பல்வேறு விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுமா இருந்தால் விஜய் தினேஷ் விலாக் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தது மட்டுமில்லாமல் உடனுக்குடன் பல்வேறு விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.